இது வேண்டும் சொல் மன்னமே. எது வேண்டும் சொல் மனமே, மனமே எது வேண்டும் சொல் மனமே. அறிவுள்ளதா உனக்கு, அறிவுள்ளதா அறிவு கட்டதா, இது எது வேண்டும் சொல் மனமே, மனமே திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். தின்னாருடைய சிவனே போற்றி, இந்நாட்டவருக்கும் போற்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. மனிதனுக்கு ஏதடா மதம், மானம் கெட்டவனே. சாமி, யானைக்கு பிடித்தால் தனடா அது மதம். யானைக்கு மதம் பிடித்தான் வனத்தில் இருக்கின்ற மரம் செடி கொடி அத்தனையும் மிதித்து அழித்து துவம்சம் செய்யும். மனிதனுக்கு ஜாதி என்ற மதம் பிடித்தால் மற்ற மனிதர்களை வெட்டி சாய்க்கிறான். இதற்கு ஆண்டவன் நமக்கு அறிவை படைத்தார். பகுத்தறிவு எதற்கடா படைத்தான் பரதேசி நாயகன்? உனக்கு அறிவு வேண்டாம், உன்னைத்தானடா கேட்கிறேன். எதற்காகடா இந்த மனிதன் இந்த ஈன சுகத்திற்கு, அற்ப சுகத்திற்கு அலையாய் அழைகிறான்? சுகம் எதிலடா இருக்கிறது? எம்பெருமான் சிவபெருமானை பார்ப்பதை விடவா சுகம் கிடைக்க போகும்? பரமனை பார்க்கும் சுகத்தை விட பரதேசிப்படை, அதுக்குள்ளையாடா சுகம் இருக்கு? எதற்கடா இப்படி திரிகிறாய்? சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க வெற்றம்பலம் தேடுகிறாய் நெஞ்சமே. பிறந்த இடத்தை தேடுதே பேதை மட நெஞ்சமே, கறந்த இடத்தை நோக்குதே கண்ணன்றா. புரிகிறதா வெங்காயம்? பிறந்த இடத்தை தேடுதே பேதை மட நெஞ்சமே, எதிலிருந்து பிறந்து வெளியே வந்தாயோ அதை பார்ப்பதற்கு நாயாய் அலைகிறாய். என்னடா இருக்க, கறந்த இடத்தை நோக்குதே கண். எந்த இடத்திலே பெற்ற தாயிடம் பசியாறுவதற்காக முட்டி முட்டி பால் குடித்தாயோ அதை பார்ப்பதற்கு டிவி விசிடி செல்போன் கூட வச்சு பார்த்துட்டு இருக்கேடா ஈனப்பெண். அறிவு அதுல என்னடா இருக்க? வெட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டும் மானிடா என்ன சுகம் கண்டாய்? புரியுறதா? வெட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டும் மானிடா, அதை வெட்டப்பட்ட புண் என்கிறான்.
மறந்து போட வேண்டியதானே. அதாவது ஆறாத புண்ணடா அறிவு கட்டவனே, மற்ற புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டால் ஆறிவிடும், தையல் போட்டாலும் ஆறாதரா. கையை இரண்டாக வெட்டி அப்படி பிளந்து பார்த்தால் எப்படி தெரிகிறதோ அதுபோல் தான் அதை அதைத்தான் சொன்னான். வெட்டுண்ட புண்ணிலேயே விட்டுவிட்டு ஆட்டும் ஆனிடா, என்ன சுகம் கண்டாய், பிறந்த இடத்தை தேடுதே பேதை மட நெஞ்சமே, கறந்த இடத்தை நோக்குதடாக்கன். என்னை போன்ற சித்தர்கள் எல்லாம் இந்த சிற்றின்பத்தை பெரிதாக நினைப்பது. ஒரு சிற்றின்பத்திலே ஒரு சித்தம் மூழ்கி இருக்கிறார். எங்களுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. எப்படி பசிக்கும் போது சாப்பிடுகிறோமோ, எப்படி ஆய் வரும்போது போறோமோ, அது மாதிரி தான். அதுவும் ஒரு விஷயம், அது ஒரு பெரிய விஷயமாக நினைப்பதில்லை. ஒரு மனிதன் சிவபக்தியில இருப்பவன் திடீர் என்று சிற்பத்து மேல் ஆசை வந்து ஒரு தாசியிடம் போகிறான். தாசியிடையே இரவு முழுக்கும் கூடியிருக்கிறான். விடுந்து விட்டது, சிவ பூஜை செய்யும் நேரம் வந்து விட்டது. ஆனால் அவன் கிடக்கிறான் அங்கே நிர்வாணமாக, அந்த பெண்ணும் நிர்வாணமாக இருக்கிறாள். விழித்து பார்க்கிறான், அவள் மார்பகம் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. சிவ பூஜை செய்யும் நேரமாகிவிட்டதே, இனி நாம் போய் குளித்து சிவலிங்கத்தை பார்த்து சிவ பூஜை செய்ய முடியுமா என்று நினைத்தான். அந்த மார்பையே சிவலிங்கமாக கருதி அதிலே பூவை சுற்றி நமச்சிவாயம் என்று வழிபட்டான். பார்த்தாயா, ஞானிகளின் கண்களுக்கு மார்பகம் கூட சிவலிங்கமாக தெரியும். உங்களை போன்ற ஈனப்பயலுக்கு ஆவடை கூட அந்த ஐட்டமாகத்தானடா தெரியாது. ஊழியடா உங்களை இதுல இருந்து நான் மாற்றப்போறேன். கழுவி ஊற்றுறதுக்கு நாங்க நாலு பேர் தான் கிடைச்சோமா? கழுவி ஊற்றியும் உங்களால் சுத்தம் செய்ய முடியவில்லை, அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கு. கழுவ சுத்தம் இல்லாத பாத்திரமாக இருக்கட்டும். இந்த வனத்திலே என்னை போன்ற ஞானிகளும் சித்திரர்களும் நடமாட்டம் இருப்பதாக தெரிகிறது. பார்க்கிறேன், நமச்சிவாய் நமச்சிவாய்.